வாசிப்பு ரோஸ்னா சொல்லாமா? யோவான் 15 அதிகாரம் 16 வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இப்போ இங்கிலீஷ்ல படிக்கலாமா? John 15:16. You did not choose me. But I chose you. And appointed you. So that you might. Go and bear fruit. Fruit that lasts. And so that whatever you ask. In my name, the Father will give you. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிரேப் ஒயினை பற்றி படிக்க போகிறோம். கிரேப் ஒயினை ஏன் ஏஸ்பா குறித்து கம்பேர் பண்ணாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், கிரேப் ஒயின் வந்து சாக்ரிஃபைஸை குறிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விதமான கிரேப் க்ரீன் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது, பர்பிள் கலரில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் வந்து சிறு பிள்ளைங்களை குறிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்க எதுவுமே பண்ண முடியாது, நடிக்காதீங்க. ஏஸ்பாக்குள்ள சார்ந்துருந்தா நம்ம எல்லாத்துமே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், சைன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ வந்து வயதானவங்களை குறிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை கிரேப்ஸ் தான் கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏசப்பா வந்து வயதானவங்களையும் ஏசப்பா ஷைன் பண்ண வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஏசப்பா வந்து அந்த நம்ம ஏசப்பா சாராமல் இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஏசப்பா நம்ம வந்து ஏஸ்பா கிட்ட சார்ந்த நம்ம எல்லாமே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அந்த கிரேப்ஸ் புழுந்து ஜூஸ் ஆக்குவாங்க. அதை பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சில் கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும்போது அவங்க நம்மளுக்கு பெரியவங்களுக்கெலாம் கிரேப் வைனை தான் கொடுப்பாங்க. அந்த கிரேப் வைன், இந்த வைன் என்ன குறிக்குது தான், ஏஸ்போட ரத்தத்தை குறிக்குது. அந்த ரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபன் ஃபேக்ட் படிக்கலாமா? கிரேப்ஸ் வந்து 8000 வரைக்கும் நிறைய விதமான கிரேப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்டும் என்னென்னா, கிரேப்ஸை வந்து இன்டைஜஷன், அப்புறம் கிட்னி ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம்க்கெலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தம்பி ப்ரே பண்ணுவான். என் அன்பின் பரலோப்பி எனக்கு மண்ணை கொடுத்ததுக்கா நன்றி ஸ்வி. ஏஸ்பா, ஏஸ்பா இந்த திராட்சை கொடியை பற்றி இன்னைக்கு படிச்சிருக்கேன் ஏஸ்பா. எல்லாருக்கும் புரிய வைங்க ஏஸ்பா, புரிய வைங்க ஏசப்பா. ஏஸ்பா, நாங்கள் திராட்சை செடியை போல ஏஸ்பா, அந்த பிரான்ச்சு அந்த திராட்சை செடி கீழே இருந்தால் அந்த திராட்சை செடி அழுகி போயிரு ஏஸ்பா. அது மாதிரி தான் ஏசப்பா, உங்களை விட்டு நாங்கள் விலகி போனால் எங்கள் வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிரு ஏஸ்பா. உங்க கூடையே இருக்கவங்க கிட்டயே எப்பவுமே இருக்கேன் புதிசு எங்கேஸ்பா. எங்க பெலத்தை தாரும் ஏசப்பா, நாங்கள் உங்கள் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கேன் ஏசப்பா. அதுக்கு நன்றி ஏசப்பா. உங்கள் ரத்தத்தினால எல்லாரையும் கழுவி உங்களை சுத்திக்கிறேங்க ஏசப்பா. எல்லா மைட்டி ஜீசஸ் நேம் பிரியாமே. தம்பி, இன்னைக்குள்ள ப்ரே பண்ணேன் தம்பி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள ப்ரே பாயிண்ட் என்னென்னா, நிறைய 9th 12th காலேஜ் நிறைய இதெல்லாம் திறக்கப்படுது. அப்போ அவங்க எல்லோரும் ஏசுபாட ரத்தத்தினால அவங்க மூடப்படணும், ஏசுபாட ரத்தத்தினால அவங்க பாதாதப்படணும். ஏசுபாயிட்ட ப்ரே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏசுபா சுத்தந்தா நாளைக்கு நம்ம லாஸ்ட் நம்பர் ஆஃப் காட் ஏசுபா சுத்தந்தா படிக்கலாம். ஹேவ் அ பிளெஸ்ட் டே. பிளெஸ் யூ.